ஸோ நானும் மீன் பிடிக்க போகிறேன். இதுதான் மீன் பிடிக்கிற அந்த கம்பு, என்ன கம்பு தானே இது. இதில் வந்து தூண்டில் இருக்கு, தூண்டில் புழு போட்டிருக்கு, இறைக்கு வந்து புழு போட்டிருக்கு. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஜாஸ்தின் சட்னி. சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே மாதிரி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் ஆல்னு கொடுத்தீங்கன்னா நான் போகிற எப்படி வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இன்னும் இன்னும் வீடியோ போகிறதுக்கு எனக்கு மோட்டிவேஷன் ஆகிருக்கும். பட் இன்றைக்கி ஒரு அழகான இடத்துக்கு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிங்கோலேருந்து கந்தலாய் போகிற ரோட்டில் வந்து 97 கட்டையில் வந்து இந்த இடம் இருக்குது, கல் மெட்டியாவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கல் மெட்டியாவ் குளத்துலேருந்து தான் நான் வந்து இப்போ உங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ அழகான ஒரு லொக்கேஷன், இந்த லொக்கேஷனுக்கு வந்து நிறைய டூரிஸ்ட்லாம் வருவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு அழகான குளம் ஒன்று இருக்குங்க, கல் மெட்டியாவ குளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் வந்து நிறைய தரம் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஸோ உங்களுக்கும் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ அழகான லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும், குளமெல்லாம் இருக்குது. ஸோ நிறைய பேர் மீன்லாம் பிடிச்சிட்ருக்காங்க. ஸோ மீன் பிடிக்க போகிற அந்த வல்லமெல்லாம் பின்னாடி இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அந்த இடத்துல என்ன ஸ்பெஷல் இருக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுலேருந்து கொஞ்சம் தூரம் இந்த ரோடால் அப்படியே போனால் அங்கே ஒரு அணைக்கட்டு ஒன்று இருக்குது. ஸோ அந்த அணைக்கட்டிலேருந்து பார்த்தா அவ்வளோ அழகான வியூ தெரியும். ஸோ வாங்க அந்த அணைக்கட்டுக்கிட்ட போவோம். ஓகே காய்ஸ், இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அழகான என்ன சொல்கிறது, இது வான் திறக்கிற இடம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அதில் அதுக்கு மேலே ஏறி பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அணைக்கட்டுன்னு நான் சொன்ன இடம். ஸோ இது என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து தண்ணி, அந்த குளத்தோட தண்ணி லெவல் வந்து கூடி, அதாவது நிறைஞ்சா வந்து இதுலேருந்து ரிலீஸ் பண்ணி விடுவாங்க. ஸோ ரிலீஸ் பண்ணுற அந்த இடம் தான் இது. பார்த்தீங்கன்னா தம்பி ஒருத்தன் மீன் பிடிச்சிட்டு இருக்கான் இந்த குளத்தில். தம்பி என்னடா செய்யற, மீன் பிடிக்கிறியா? மீன் பிடிபடுதா? என்னங்கல்ல இப்பதான் பிடிக்க போறியா? ஆ, என்ன மீன் பிடிபடு இந்த குளத்தில்? செத்தல், கனையான், வேற என்ன மீன்? விரால். எது ருசியான மீன்? எல்லா ருசியான மீன். இந்த பேர் என்னடா தம்பி? ஆ, எங்க இருக்கிற நீ? ஆஹா, மீன் பிடிச்ச என்ன செய்ய போற, விற்க போறியா இல்லாடி வீட்டுக்கு கறிக்கு கொண்டு போறியா? கறிக்கு. இங்க மீன் ஒண்ணு பிடிச்சி காடு பாவம் எனக்கு. கல் மெட்டியாவ குளத்துல விரால், கனையான், வேற என்ன மீன்டா தம்பி? ஆ,
உழுவ அப்படின்னு சொல்லி மீன்லாம் சொல்கிறேன், எனக்கு நான் மீன் பேர்கள் பெருசாக தெரியாது. ஸோ தம்பி மீன் பிடிக்கிறானா இல்லையான்னு பார்ப்போம், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நானும் மீன் பிடிக்க போகிறேன். இதுதான் மீன் பிடிக்கிற அந்த கம்பு, என்ன கம்பு தானே இது. இதில் வந்து தூண்டில் இருக்கு, தூண்டில் புழு போட்டிருக்கு, இறைக்கு வந்து புழு போட்டிருக்கு. இப்படி வீசா சரியாட ஒரு கல் ஒண்ணு வீசிக்கணும். இது மஞ்சள் இல்லையா? அந்த கீழே கீழே அதுல பிடிச்ச வீசணும். ஈய கல்ல அதுல பிடிச்சி வீசிடுங்க. ஈய கல்ல பிடிச்சி நுனிக்காம பிடிச்சி கம்பு நுனியை பிடிச்சிட்டு அங்க 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 அது இதா அங்க ரைட் மீன் பிடிபடுதா இல்லையான்னு பாப்போம். பிடிபடுமாடா? இது வரைக்கும் நான் மீன் பிடிச்சது இல்லை, இதை ஃபர்ஸ்ட் டைம் மீன் பிடிக்கிறேன். சார் மீனோட பட்டு தானே மிஸ் ஆயிட்டு, பட்டு தானே மீன் கம்பையா பிடிச்சிட்டு போகணும். அப்படி இந்த ஒரு சைட் போஸ்ட்ல அப்படி பட்டினீங்கன்னா கம்பையா? ஓ அப்படி இருந்தா இப்படி இப்படி ஓ கல்லறிஞ்சாயிட சிக்கு பட்டம் குளத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகான வாய்க்கால் ஒன்று ஓடுது. ஸோ இது எங்கே போய் முடியுது அப்படின்னு சொல்லி தெரியல, ஆனால் குளத்துலேருந்து அப்படியே வருது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த அங்கே இருக்க குளக்கட்டு ஸோ அப்படியே இந்த வாய்க்கால் அப்படியே வந்து இந்த பக்கம் அப்படியே ஓடுது இந்த வாய்க்கால். ஓகே கைஸ், கல்மெட்டியா லேக் குளம் எப்படியான இடம் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. ஸோ வராதவங்க, ட்ரிங்கோவில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த இடம் தெரியாமல் இருக்கலாம். ஸோ வெளியில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக வந்து இந்த இடத்த பாருங்க. ஸோ சூப்பர் பிளேஸ், நிறைய டூரிஸ்ட் எல்லாம் வராங்க, நீங்கள் இங்கே வந்தால் என்ஜாய் பண்ணலாம், மீன் பிடிக்கலாம், சமைக்கலாம் இந்த இடத்துல. ஸோ நிறைய என்ஜாய்மெண்ட் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்க, மறக்காமல் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஜாஸின் சட்னி. ஸோ இன்னும் அழகான லொக்கேஷனில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.